So hi guys, welcome to my channel. So romba naala na video podla yen pathina enoda engagement shopping work abdi konja busy a irundhuten. So iniki vandha na enna ungalku kaata porena na vandha enoda engagement ku vandha enna nalla eduthittu poradhu indradhuka enna nalla eduthittu ponumo adukku or organizers la vaangirken plus enku enna nalla theviya andha hair extensions adala vaangirken engengala vaangna correct ah iruka. Like now, when the analyze panni engengala vaangnen radhiyum ungalku na share pandren. So in the video first time paakringa subscribe panna marandradinga. So iniki vandu idukapra vara videos eppdi irukonu paathinga enoda enna nalla vaangirken enna nalla eduthittu poren eppdi la luggage pack panna poren adukku munnadi aniki night na enna skin and hair care la panna poren naalik kaalaiyila enna panna poren adala. So engagement enna na oru ரொம்ப நிஜமாவே ரொம்ப கொஞ்சம் ஹியூஜ் ப்ராசஸா இருக்கு. பிகாஸ் ஒரு ஒரு விஷயமும் நம்ம புதுசா பண்ணுவோம். அதுல வந்து எல்லாமே புதுசு புதுசா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்னா வந்து ஒரு நார்மலா ஒரு குர்த்தி லெங்காஜ் இது மாதிரி எடுத்திருப்போம். அதுக்கு பெருசா ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். பட் இப்ப எல்லாமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து சில ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்க் காட்டன் மாதிரி இருக்கு அந்த கிளாத். அந்த கிளாத்தை சுத்தி இது வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 150 ரூபீஸ் மட்டும்தான். நான் பார்த்தோம்னா நோ, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வச்சுன்னா, நார்மலா நிறைய பேங்கிள் பாக்ஸஸ் பாத்திருக்கேன், 300-400 சொல்லுவாங்க. பட் இது மாதிரி ஒர்க் வச்சது இட்ஸ் லிட்ரலி செம சூப்பரா இருந்துச்சு. சோ இதை வாங்கி ஆகணும்னு வாங்கிட்டேன். இதுல வந்து என்னன்னா, நார்மல் அந்த பிக்ரா மாதிரி இருக்க அந்த லாக் எல்லாம் கிடையாது. இதுல வந்து ஒரு 3 பட்டன் லாக்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 பட்டன் லாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்ட்டிஷன் செக்ரேஷனுக்கு வந்து இது மாதிரி ஒரு ரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. சோ நம்ம என்னென்ன பேங்கிள் வைக்கிறோமோ அதை நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். சோ நான் இதை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பேங்கிள்ஸ். நான் போனோம்னு ஒரு சாரி வேர் பண்ணுவேன் இல்லையா, அந்த சாரியை வந்து நான் வேர் பண்றப்போ வந்து இந்த மாதிரி வந்து இந்த செட் நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா நான் செகண்ட் சாரி அவங்க கொடுத்துன்னு வாங்குறப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த எஜ் பேங்கிள்ஸ வந்து இதோட மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். சோ அதனால இதை நான் வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அந்த டைம் வந்து செம்ம டென்ஷனா இருக்கும். 15-20 மினிட்ஸ்ல உங்க சாரி நீங்க மாத்தணும். தலைமுடியெல்லாம் கழுவக்கூடாது, மேக்கப் கழுவக்கூடாது. சோ எல்லாமே டக்கு டக்கு நீங்க மாத்தணும், உங்களால முடியவே முடியாது. சோ ஹேண்டியா எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா ஹேண்டியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். சோ நான் வந்து இது வந்து பிக் பண்ணிருக்கேன். ஒரு 150 தான் ஒரு மெட்டீரியல். பேங்கிளே வந்து ஒரு 200-300 மேல வாங்குவோம். ஐ மீன் நார்மல் பேங்கிள்ஸ். சோ பிரைடல் பேங்கிள்ஸ்ன்ற டைம் நீங்க போறப்ப எப்படியும் 1500 வைக்காம ஒரு பிரைடல் பேங்கிள்ஸ் கிடையவே கிடையாது. சோ நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி லக்ஷ்மி பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். சோ இது வந்து இந்த 3 பேங்கிளோட இதே மாதிரி இன்னொரு 3 பேங்கிளோட இருக்கு. சோ 6 பேங்கிள்ஸ் வந்து பார்கெயின் பண்ணி 500 நான் வாங்கினேன். பார்கெயின் பண்ணி வாங்குங்க. சோ அதுதான் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கும். சும்மா வாங்காதீங்க, 700-800 சொல்லுவான். ஓகேவா? பார்கெயின் பண்ணுங்க, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். சோ இந்த செட் மொத்தமாவே எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சிம்பிள் செட் தான், ரொம்ப கிராண்டானதெல்லாம் கிடையாது. சிம்பிள் செட்டே எனக்கு ஆல்மோஸ்ட் 1800 ரூபீஸ் வந்துருச்சு. அந்த ரெண்டு செட் பேங்கிளே 1000 ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நார்மல் பேங்கிள்ஸ் வந்து அந்த வெல்வெட் பேங்கிள்ஸ் வந்து 60 ரூபீஸ் வந்து ஒரு டசன் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். பட் நிறைய இடத்துல கம்மியாலாம் இருக்கு, 40 ரூபீஸ்க்குலாம் நான் பார்த்துருக்கேன். பட் டிநகர்ல ஏமாத்திட்டேன். ஓகேவா? லெட் இட் பி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கின விஷயம் பாத்தீங்கன்னா இது. இது வந்து ஒரு ஜுவல்லரி கிட் அப்படி சொல்லலாம். இதோட பிரைஸ் வந்து 275 தான். நான் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்பலாம் வந்து செலவு பண்ண வேண்டாம் அப்படின்றச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நிறைய வாங்குவேன். ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஜிப்பெட். இது இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும். உங்களோட பிந்திஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து அதை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே உங்களோட லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், என்னென்ன நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸோட அந்த டூல்ஸ் இது எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். அண்ட் இது கூட வந்து இது மாதிரி ஒரு 4 பவுச்சஸ் கொடுப்பாங்க. இந்த 4 பவுச்சஸ் வந்து உங்களோட நெக் பீஸ்
நெத்தி சுட்டி எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல கூட உங்களுக்கு ஒரு பேங்கிள் வைக்கிறதுக்கு ஒரு தனி பார்ட்டிஷன் இருக்கு. ஸோ நீங்க கம்மி பேங்கிள்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இந்த பார்ட்டிஷன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். 275 இது நிஜமாவே ஒர்த் தான், நீங்க வாங்குங்க. அண்ட் இது வந்து ஒரு 4 கலர்ஸ்ல இருக்கு, ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன், மரூன் அண்ட் ரெட் அண்ட் எல்லோ. ஸோ எனக்கு வந்து நான் இது ஆல்மோஸ்ட் பிங்க் எடுத்துட்டேங்க, ஸோ இதுவும் பிங்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு மரூன் சூஸ் பண்ணேன். டிசைனும் இது கொஞ்சம் நல்லா இருந்தது, ஸோ அதனால நான் அதை எடுத்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜவுரிக்கு கீழே போடுவாங்கல்ல, ஸோ அந்த இது வாங்கியிருக்கேன். எக்ஸாக்டாக எனக்கு வந்து அதோட பேர் தெரியல. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்டோன்டு ஒன், இது வந்து 120 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ நிஜமாவே வந்து நார்மலே 70 ருபீஸ் 60 ருபீஸ் விற்கிறாங்க. ஸ்டோன் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலுமே ஒரு 400 300 சொல்லலாம். இது 120க்கு லிட்ரலி அஃபோர்டபுளா இருந்துச்சு, நான் வாங்கினேன். நீங்க சரவணா ஸ்டோர் ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமாவே வர்த்தா இருக்கு. நீங்க இது மாதிரி பிரைடல் வேர்லாம் நீங்க பாக்கணும்னா பாக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த சாரி நம்மளோட ஜடையில வந்து சொருக்குற அந்த ஜடை இது இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து வாங்கியிருக்கேன். லக்ஷ்மி இது, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 pieces வந்துச்சு. இது வந்து ஒரு 800 ஏதோ சொன்னா நான் ஆனால் 500க்கு தான் பார்கெயின் பண்ணி வாங்கினேன். இல்லை நான் கொஞ்சம் குட் பார்கெனரா இருக்கேன் போல, ஸோ எல்லாத்தையுமே கம்மி கம்மியாக வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் எனக்கு என்னோட சாரீ கலர் வந்து அது ஒரு டைப் ஆஃப் கிரீனுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிற ஃபங்க்ஷன் அப்போ அந்த கிரீன் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இருக்கிற எல்லா கிரீனையுமே எடுத்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு டார்க் பாட்டில் கிரீன், இது வந்து ஒரு 59 ருபீஸ் இந்த பேக்கு. அதுக்கப்புறமா இது ஒரு மாதிரி இந்த டார்க் கிரீனோட கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, இதுவும் 59. அண்ட் இதுவோடு இது கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டேன். ஸோ எது வேணுமோ நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன், ஹேர் எக்ஸ்டென்ஷன் நான் நிறைய இடத்துல பார்த்தேன், எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் வந்து ப்ளஷ் பொட்டிக் போனேன், அவங்களோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் செம்ம திக்காக இருக்கு. அண்ட் ஈவன்தோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கு, 200 ரூபா தான், 195 ருபீஸ் தான் அது. செம்ம திக்காக இருக்கு, குவாலிட்டி செம்மையாக இருக்கு. இப்போ நீங்கள் ஓல்டு ஜவுரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அது பேர் என்னது, ஏர் சீரம் இருக்குல்ல, ஏர் சீரமை கையில் நல்லா ரப் பண்ணிட்டு இந்த ஏர் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷைன் வரும். ஸோ அந்த ஷைன் வந்து வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யாவோட பர்ல் பியூட்டி 100 ounce ரோல் ஆன். நீங்கள் எவ்வளோதான் பர்ஃப்யூம்லேயே குளிச்சுட்டு போனாலும் வேர்த்துண்ண லிட்ரலி நம்மளுக்கு ஒரு ஸ்வெட்டியா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஸோ நான் வந்து இதை ஆல்மோஸ்ட் ஒரு என்னோட காலேஜ் டைம்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ரெக்ஸோனா அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சேம் 95 ருபீஸ் தான், பட் அது வந்து ரொம்ப நாள்லாம் ஸ்டே இருக்காது. இது வந்து நிஜமாவே ஒரு நல்ல ஸ்டே இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கும். 48 hours கொடுத்துருக்காங்க, 24 hours கன்ஃபார்மா அது இருக்குது. நல்ல ஸ்மெல்லு, ஃப்ரேக்ரன்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி, அது வந்து ஒரு ஊதுபத்தி மாதிரி இருக்கும். இது வந்து நிஜமாவே ஒரு குட் ஃப்ரேக்ரன் தான். ஸோ அது வாங்கினேன். அண்ட் ஆஃப்டர் தட் வேற என்ன வாங்கினேன், அதுக்கப்புறமா இந்த க்ளூ ட்ராப் வாங்கினேன். இதெல்லாம் நெத்து சுட்டி வந்து நம்ம குனிஞ்சி ஏஞ்சோம் அப்படின்னா திரும்பிக்கும். ஸோ இந்த க்ளூ ட்ராப்பை நம்ம பிரித்து வச்சு ஒட்டிட்டோம்னா அது மூவே ஆகாது, அழகா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வந்து அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சைட்ல வாங்கினேன். ஸோ சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து அந்த ஜுவல்லரி சைடு அப்பார்ட் ஃப்ரம் ஜுவல்லரி சைடு மற்றதெல்லாம் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ இதை வந்து என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் என்னென்னலாம் ஒரு ஸ்கின் ப்ரெப் கிட்ல என்னென்னலாம் வைக்க போறேன்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். So until that, bye!